சென்னை போரூர் அருகே ஐயப்பன்தாங்கல் ஊராட்சி பகுதிகளில் மழை நின்று ஒரு வாரமாகியும் தண்ணீர் தேங்குவதாக குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ஓரிரு நாட்களில் கால்வாய் பணிகள் முடிந்து நீர் வெளியேறும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், மழை நின்று ஒரு வாரமாகியும் அந்த பகுதியில் தொடர்ந்து தண்ணீர் தேங்கியிருக்கிறதுனால அந்த பகுதி மக்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்களுக்கு ஆளாகிறாங்க, மக்கள் என்ன சொல்றாங்க? சென்னை போரூர் அருகேதான் இந்த நிலை நிலவி வருகின்றது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளை சுமார் இடுப்பளவு தண்ணீரானது தேங்கியுள்ளது. மழை வெள்ளம் வெளியேற வழியில்லாத காரணத்தினால் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாகவும் இப்பகுதியில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஐயப்பந்தாங்கல் ஊராட்சி பகுதிகளான கொளுத்துவாஞ்சேரி, தனலட்சுமி நகர், குமரன் நகர், ஸ்ரீசாய் நகர், மதுரம் நகர் மற்றும் மவுளிவாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட தனலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர் போன்ற பகுதிகளை மழை வெள்ளம் கடந்த ஒரு வாரமாக சூழ்ந்துள்ளது. குறிப்பாக தந்தி கால்வாய் மூலியமாக இந்த செம்பரமாக்கேரி, சிறிது உபரி நீர் மற்றும் இந்த மலையம்பாக்கம், அந்த காட்டுப்பாக்கம் போன்ற பகுதியில் இருந்து வெளியேறும் நூல் போரூர் ஏரியை சென்றடையும். தற்போது அந்த கால்வாய் பணி நடைபெற்று வரும் காரணத்தினால் மழை நீர் வெளியேற வழிவகை இல்லாத சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருந்து வந்த நீரானது தற்போது இந்த ஐயப்பனாங்கல் மவுளிவாக்கம் ஊராட்சியில் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இதனை அகற்ற அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வந்த நிலையிலும் மழை நீரை வெளியேற்ற வழிவகை இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் 1000+ மேற்பட்ட குடியிருப்பை சூழ்ந்துள்ளதால் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக தங்களது இயல்பு வாழ்க்கையை முடிஞ்சு போயுள்ளது. இருசக்கர வாகன போக்குவரத்தும் இந்த பகுதியில் தடைபட்டு போயுள்ளது. அதே போன்று இந்த பகுதியில் 100 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் இந்த தந்தி கால்வாய் பணியானது முடிவுற்றால் இந்த பகுதியில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்றலாம் என குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் உறுதியளித்துள்ளார். மேலும் அத்தியாவசிய தேவைகளை தொடர்ந்து அவர்கள் பூர்த்தி செய்து வருவதாகவும் உறுதியளித்துள்ளார் பிரியதர்ஷினி. இந்த நீரை அகற்ற நிரந்தர தீர்வு எட்டி வரும் நிலையில் இதற்காக இப்பகுதி மக்கள் காத்திருக்கின்றனர். பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவீன்.